Hi friends, welcome to Harshim Nanam channel. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் டு ஈரோடு நாங்கள் வந்து சிஸ்டர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போயிருந்தோம், ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போயிருந்தோம். ஸோ செம ஜாலியாக இருந்தது, ட்ராவல் பண்ணுற மாதிரியே தெரியல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ரெய்னி சீசனோட ரொம்ப சின்னு சூப்பராக இருந்தது. ஸோ வீட்டில் உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக போகிற மாதிரி தான் இருந்தது. 4 hours ட்ராவல் எப்படி போனதுன்னே தெரியல, செம்ம சூப்பராக ஜாலியாக இருந்தது. பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, அவளுக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு வேற கிடச்சிட்டாங்க பக்கத்துலே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த அப்பா வந்து நடுவில் வந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு எல்லாமே எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து சும்மா தேவையான ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அவளுக்கு ஒரு குட்டி அண்ணாவும் ஒரு அக்காவும் அங்கே பக்கத்துலேயே நெய்பர் ஃப்ரெண்டு கிடச்சிருந்தாங்க. ஜாலியாக அவள் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு. ஈரோடு போய் ரீச் ஆனோன்னா அங்கேருந்து கொஞ்சம் சிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்திருந்தோம். அது வந்து டபுள் பெட்ரூம் வித் கிச்சன் அப்படின்ற மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. இங்கே 10 members வரைக்கும் நம்ம ஃபேமிலியோடு போயிருந்தோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ காட்டினது வந்து சிங்கிள் காட்டு உள்ள பெட்ரூமு, இது வந்து ஹாலு, அங்கே டிவி சார்ஜ் எல்லாம் இருந்தது. இது வந்து கிச்சன் பாருங்கள், அதில் வந்து ஒரு சிங்கிள் கேஸ் ஸ்டோவ் இருந்தது. அங்கேயே குட்டி ஒரு ஃப்ரிட்ஜு வேறு இருந்தது. நம்ம எதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் ஒரு 10 days தங்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு ஜாலியாக நம்ம போயிட்டு வரலாம். இது வந்து டபுள் காட் உள்ள பெட்ரூம், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே 4 members வரைக்கும் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இன்டீரியர் டிசைனோட நல்லா நீட்டாக சூப்பராக இருந்தது, 2 bedroom அட்டாச்சு எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஷாப்பிங் தான் போனோம். இது வந்து டெக்ஸ்வேலி மார்க்கெட்டு, ஈரோட்லேருந்து 12 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது, நேஷ்னல் ஹைவேஸில் இருக்குது. இது நல்ல பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. இங்கே 1500 கடை இருக்கும் இது உள்ளே. எல்லா கடையுமே நல்ல சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து ரேட் கம்மியாக நிறையா இது இருந்தது, பின்னாடி வந்து பிராண்டட் ஷோரூம் இருந்தது. எல்லாம் பார்ப்போம் வாங்க. போன உடனே ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்காக குழந்தைகளுக்காக நிறையா கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, பேட்ரி கார், பேட்ரி பைக்கு, அப்படியே ரைம்ஸோடு அதை அப்படியே பார்த்தாவே குழந்தைங்களை அப்படியே நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சும்மா 10 minutes வந்து 50 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஹர்ஷி பாப்பா போனோடனே இதில் போகணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு நாங்கள் வந்து அதில் விளையாட வச்சோம். இதை பாருங்கள் போயிட்டுருக்கா. இதை வந்து நம்ம பின்னாடி வந்து பேரண்ட்ஸும் பின்னாடி பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு பயந்தாங்க அப்படின்னா பின்னாடியே நம்ம உட்காந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அவங்கள தனியாக ஓட்ட வைக்கலாம். ஸோ இது ரைம்ஸோட அந்த அடை கலர் கலராக அடை லைட்லாம் எரிஞ்சு நல்லா சூப்பராக ஜாலியாக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. குழந்தைங்க ரொம்பவே இங்கே எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. போன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இது இருக்குது, அப்படியே ரைம்ஸோட எல்லா ரைம்ஸும் அந்த ஏபிசிடி ரைம்ஸு அதுமாதிரி எல்லா ரைம்ஸோட அந்த கலர்ஸோடு அப்படியே பைக்கு எங்கே வேணாலும் அப்படியே மூவ் ஆகுது. 10 minutes தான் இது டைமு, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடுது. அந்த டைம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆஃப் ஆகிடுது. 50 rupees சார்ஜ் பண்ணாங்க, பரவாயில்ல, நல்லா பாருங்கள். இப்போ தனியாக பாப்பா தனியாகவே அதை அப்படியே ஓட்டிகிட்ருக்கா, ஹாய்லாம் சொல்கிறா எல்லாருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு, பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது மாதிரி அவங்க ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இது மாதிரி பக்கத்துலேயே அதை வச்சுருக்காங்க. நம்ம விளையாண்டு முடிச்சு டயர்டானால் குழந்தைங்களுக்கு அதையும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம், அது அப்படியே நியர்பை அது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த மாலில் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது 2 tops 500 rupees, 3 nighties 500 rupees, அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி அங்கே இருக்குது. நமக்கு நல்ல குவாலிட்டியில் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா பின்னாடி பிராண்டட் ஷோரூமில் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கணும். இங்கே வந்து அந்த ப்ரைஸுக்கு ஏற்றது தான் இருக்குது, அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே அது அந்த அளவு தான் இருக்குது. இப்போ பாப்பா வந்து தானவே ஓட்டிகிட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்துட்டா,
அங்கே நிறையா வண்டி இருக்க பாருங்கள். குட்டி குழந்தைங்கள்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைங்க எல்லாருமே ஓட்டுவாங்க. நிறையா பைக் அப்படியே நின்றுட்டே இருக்குது. டைம் முடிய போகுது, அதான் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆக போகுது. அதுக்கு பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு ஷூ செப்பல் அதெல்லாம் விற்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம 90s கிட்ஸ் அவங்களோட ஸ்நாக்ஸ் அந்த மிட்டாய் எல்லாமே இருந்தது. தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், அந்த காசு மிட்டாய் இதெல்லாம் எல்லாமே விற்றாங்க. ஜீரக மிட்டாய், நம்ம 90s உள்ள எல்லா மிட்டாய்களும் இங்கே வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே நல்ல மெமரபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்ங்க. அதாவது இது வந்து குட்டி குட்டி மீன், துருக்கியிலேருந்து வந்த மீனாக, இது பேர் மருத்துவ மீன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து சூப்பராக ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து 50 ரூபாய், சூப்பராக ஒரு மசாஜ் கிடைக்கிது, மைக்ரோ மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். ஹஸ்பண்ட் தான் அதில் உட்காந்துருந்தாங்க. இது வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சுருந்தாங்க. நல்லா ரிலாக்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம காலையில் வந்து டெட் செல்லெல்லாம் வந்து இது வந்து சாப்பிட்ருமா. அதை நம்ம சின்ன வயசில் வந்து குளத்தில் ஆற்றுல குளிக்க போனோம் அப்படின்னா, அப்போ நம்ம மீன் வந்து காலில் ஏதாவது காயம் இருந்ததுன்னா கடித்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை தாங்க இங்கே வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் ஃபுல்லாக ஷாப்பிங் தான். இந்த பாருங்கள், 3 leggings ஆர் 2 பட்டியாலா 250, 390, 500, 390, 600, 3 top 400 ரூபாய், அதுமாரி இதுமாரி காம்போ ஆஃபர்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டியில் இருந்தது. இது வந்து அதுக்கு பின்னாடி வந்து பிராண்டட் ஷோரூம் ஃபுல்லாக, இங்கே வந்து சூப்பராக இருந்ததுங்க. அதாவது ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே பிராண்டட் ஷோரூம் தான். நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கொடிவேரி ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். இது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சத்தியமங்கலம் போகிற ரூட்டில் இருக்குது. இது வந்து பவானி சாகர் அணையிலேருந்து வரும் ஆற்றுல வந்து நடுவில் டேம் கட்டியிருக்காங்க. இது சூப்பராக இருந்தது. எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்கள். நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து 150 மீட்டர் நீளமும் 50 அடி அகலமும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா சூப்பராக மீன் குழம்பு சாப்பாடு, மீன் வறுவல் எல்லாமே இருந்தது. சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இங்கே நம்ம வந்து போட்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கு பரிசல் தனியாக இருக்குது, நம்ம போட்டிங்கும் போய்க்கலாம். இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போனோம். அது பார்ட் 2 வீடியோவில் வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.